Hi everyone, இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஃபேபர் சிம்னி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்டீம் ஆட்டோ கிளீன் உள்ள மாதிரி உள்ள சிம்னி தான். இதோட மாடல் அதெல்லாம் நேம்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சிம்னியோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா ஹூட் போல்ட் எஃப்எல் எஸ்டபிள்யூ எஸ்சி பிகே 90N. அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷ் கலர் பார்த்திங்கன்னா பிளாக். இதோட மேக்ஸிமம் ஏர் ஃப்ளோ கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1500 m³/hr. அதுக்கப்புறம் ப்ராடக்டோட டைமென்ஷன்லாம் போட்டிருக்காங்க 896x416x505mm. அதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் 220-240-50Hz சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை. இதோட வெயிட் வந்து 28 kgs போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது 35,000 வந்து சேல் ஆகிட்டுருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்னி தான் மேல அப்படியே ஃபுல்லாக வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ப்ரொடெக்டிவ்க்காக கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஆயில் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ட்ரே. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஹூட் மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி உள்ள ஹூட். வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமுங்கிறதுனால ஒரு ஸ்டீம் தண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள அந்த பைப்புக்குள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டும் இதிலே வந்துடுது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வாரண்டி கார்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரெண்டுமே எப்படி இருக்குங்கிறது யூஸ் பண்ணுங்கிறதுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ரெடியூசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்த் இருக்கிற மாதிரி என்னென்னா அந்த சிம்னிக்கு உண்டான அந்த இது கொடு பைப்பும் கொடுத்துருக்குறாங்க. அலுமினியம் பைப்பும் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் லென்த் உள்ளது வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உண்டானது எல்லாம் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி இருக்குது. நார்மல் சிம்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்கும்.
சிம்னி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம்லாம் வந்து கேர் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் மாடலில் இருக்கிற சிம்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் இந்த இதுலேருந்து ஒரு 24 inches வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். நார்மல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 30 inches வர மாதிரி வைப்பாங்க. 23-24 அந்த மாதிரி இன்ச்சஸில் வச்சிங்கன்னா தான் இந்த சிம்னியால் வந்து எஃபெக்டிவாக சக்ஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹைட் லெவலில் வைக்கணுங்கிறதுக்காக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். மேனுவலாக ஆன் பண்ணுறதுனா இந்த சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கெஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கெஸ்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் அதோட சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹேண்டை வந்து இப்படி கெஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே ஆன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு வந்து உள்ளே இந்த சிம்னிக்குள்ளார ஒரு லைட் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான பட்டன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்டர் கண்ட்ரோல் தேவையில்லைன்னா அதையும் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கெஸ்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, மேனுவலாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தர்போன்னு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க, அந்த மோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 9-20 வரைக்கும் இருக்கும். இந்த பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா 20 seconds வந்து அது ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து தர்போல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து நார்மல் ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 speed level கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீடில் தான் இருக்கும். நீங்கள் கம்மி பண்ணுறதுன்னா இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மி ஆகிடும். அதுக்கப்புறம் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளிங்காகி எரியுதுன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா 3 minutes இதே இந்த ஸ்பீட்லேயே ஆன்லே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 3 minutes அப்புறம் ஆஃப் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. என்னன்னா இப்போ நீங்கள் வந்து வெறும் லைட் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சிம்னி வந்து ஒர்க் ஆகாது, வெறும் லைட் மட்டும் நமக்கு வந்து எரியும். லைட் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சமைக்கிறது ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ஆஃப் பண்ணோன்னா நீங்கள் அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி வந்து ஃபில்டர்லெஸ் சிம்னி. இதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படின்னா இங்கே வந்து ஸ்டீம் வாஷிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதுவே வந்து க்ளீன் பண்ணிவிடும். இப்போ வந்து இந்த சிம்னியோட க்ளீனிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எதுவும் இருக்காது, ஃபில்டர்லெஸ் சிம்னி இது. இதுக்கு பேர் தான் ஆயில் கேப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அந்த இதில் கலெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஆயில்லாம் வந்து இதில் சேர்ந்துடும். நம்ம நார்மலாக எடுத்துட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னா ஸ்டீம் வாஷிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து எப்படி பண்ணணும்னா அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் உள்ளர என்ன பண்ணணும்னா பியூர் வாட்டர் இல்லாட்டினா டிஸ்டில்டு வாட்டர் இது மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்களே எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கேப்பு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதை பாட்டிலில் உள்ளதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும்னா இந்த மாதிரி இதில் ஒரு சைடு ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஃபுல்லாக அந்த
லெவல் இருக்குது காட்டுது பார்த்தீங்களா. இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த சிம்னியோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இதை கலட்டிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வாஷின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த மோட்டார் இந்த இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து உருவாகி இங்கே சேர்ந்துருக்கிற ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கலெக்டர் கேப்பில் வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும்னா 12 minutes நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes நடக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ஃபில்டர் நார்மல் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கழுவி இது மாட்டணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் கூட இந்த மாடல் சிம்னியில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிம்னியை பற்றின ஒரு மெயின் பேராமீட்டர்ஸ்லாம் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுதுன்னா 220-240, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி வந்து 50 Hz, ரேட்டட் பவர் பார்த்தீங்கன்னா 1600 watts வந்து யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து சுவிட்செல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 20 amps இருக்கிற மாதிரி சாக்கெட் வந்து நீங்களாகவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 watts ரெண்டு பல்பு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டாரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 240 watts, அதுக்கப்புறம் ஏர் டியூபோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 180 mm, நாய்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 70 dB. இது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் சுற்றுற மாதிரி இந்த மோட்டர்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சக்ஷன் பவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட 1500 கிட்ட வரும் சக்ஷன் பவரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நாய்ஸ் வர மாதிரி தான் இருக்கும் இந்த சிம்னி யூஸ் பண்ணுறப்ப. ரொம்ப நாய்ஸ் வர மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஓரளவு நாய்ஸ் வந்து அந்த மோட்டார் வந்து ரன் ஆகிறப்ப நாய்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணுறது பாக்கி, அப்புறம் அந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.